ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இன்னும் ஒரு நற்கருணை ஆராதனையோடு இணைந்திருக்கின்றோம். இந்த அரை மணி தியாலம் உங்கள் வீடுகளை தேடி ஆண்டவர் இயேசு வந்திருக்கின்றார். வெந்நீர் அப்பத்திலே உயிருள்ள ஆண்டவர் இன்றைய நாளில் உயிர்ப்பின் செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, உலக பார்வைக்கு நாங்கள் சிரிப்பவர்களாக இருக்கலாம், உலக பார்வைக்கு நாங்கள் சில நேரம் சந்தோஷ மனிதர்களாக நாங்கள் இருக்கலாம், ஆனால் எங்கள் உள்ளத்தில் உள்ள வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் யாரிடமும் சொல்ல முடியாத நெருக்கடிகள் எங்கள் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே தெரியும். உலகத்தார் எப்பொழுதும் முகத்தை பார்க்கின்ற மனிதர்கள், ஆனால் எம் ஆண்டவர் எப்பொழுதும் உள்ளத்தை பார்க்கின்ற ஆண்டவர். அந்த ஆண்டவரிடத்திலே எங்களை முழுவதும் சரணடை செய்வோம், எங்களை முழுவதுமாக நாங்கள் கொடுப்போம். பிரியமான பிள்ளைகளே,
விவிலியத்தை திறந்து வாசிக்கின்ற பொழுது விசுவாசித்த மனிதர்களுக்கு பல சவாலான கேள்விகள் தொடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். பல சவாலான கேள்விகள், அப்படி சவாலான கேள்விகள் தொடுக்கப்பட்ட மனிதர்களில் ஒருவர் தானியேல். தானியேலை சிங்க குகைக்குள் போட்டு விடுவார்கள். ஏன், என்ன அவன் செய்த குற்றம்? எனக்கு அருமையானவர்களே, மூன்று நேரமும் ஆண்டவரை தொழுததுதான் அவன் செய்த குற்றம். சிங்கக்குகைக்குள் போடப்பட்ட தானியேலிடத்திலே ஒரு கேள்வி, நீ மூன்று முறையும் வழிபட்ட உன் ஆண்டவர், மூன்று முறையும் தொழுத உன் தேவன் சிங்கங்களிலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடியவராக இருந்தாரா என்ற கேள்வி. நீ கும்பிட்ட உன் தெய்வம் உன்னை காப்பாத்திச்சா? இதன் அந்த கேள்வி. பிரியமானவர்களே, அன்று தானியேலுக்கு மாத்திரமல்ல, நாள்தோறும் எங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு சவாலாக கேட்கப்படுகின்ற கேள்வி இது. நீ ஜெபித்த உன் ஆண்டவர் உன்னை காப்பாற்றினாரா? நீ பற்றிக்கொண்டு இருக்கிற உன் தேவன் உன் குடும்பத்தை காப்பாற்றினாரா? நீ ஜெபித்த ஆண்டவர் உனக்கு ஒரு தொழில் வாய்ப்பை கொடுத்தாரா? அந்த கடன் தொல்லையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்தாரா? உன் மகளுக்கு நல்ல திருமணத்தை செய்து வைத்தாரா? அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஆண்டவர் அருளால் உனக்கு கிடைத்ததா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக பல காலமாக நீ மண்டாடி கொண்டிருக்கிறாயே, அந்த மண்டாட்டு நீ நம்புகின்ற இந்த ஆண்டவரால் கேட்கப்பட்டதா, கொடுக்கப்பட்டதா? பிரியமான பிள்ளைகளே, உயிர்ப்பை அனுபவித்திருக்கிற நாங்கள், உயிர்ப்பின் ஆண்டவரை எங்கள் ஆண்டவராக கொண்டிருக்கிற நாங்கள் பல நேரங்களில் இந்த கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுது, இந்த சவால்கள் எங்கள் மத்தியிலே முன்வைக்கும் பொழுது, பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் உடைந்து போகின்றோம். ஆம், அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய பேச்சை கேட்டு ஆண்டவரை விட்டு நாங்கள் போன சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இருக்கும். இப்பொழுது ஜேசியோடத்திலே திரும்பி வருவோம். இயேசு ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்ல போகிறோம், இயேசுவே, அப்பாவே, என்னை கொஞ்சம் பாருங்க, உங்கள் செல்ல மகள் செல்ல மகன் நான் வந்திருக்கிறேன், என்னை சேர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி. பிரியமான பிள்ளைகளே, தானியேலிடத்திலே கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத வண்ணம் ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். பிரியமான பிள்ளைகளே, தைரியமாக சொல்வோம், ஆண்டவர் தம் வல்லமையால் என் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து என்னை தூக்கிவிட்டார். வல்லமையால் நான் கேட்ட ஜெபத்தை கொடுத்து என்னை உயர்த்தி விட்டார். ஆனாலும் நான் தான் பல நேரங்களில் ஆண்டவரை விட்டு போயிருக்கிறேன், அவர் ஒருபோதும் என்னை விட்டு போகாத ஆண்டவர் என்று தைரியமாக சொல்லக்கூடியதாக எங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும். ஒப்பு கொடுப்போம். சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறேன் அப்பா, என்னை கொஞ்சம் பாருங்க, இயேசுவே, என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்வோம். கொஞ்சம் பாருங்க, உங்க செல்ல பிள்ளை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை சேர்த்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, சில நேரம் எனக்கு காசு பணம் தான் தேவை,
அது எனக்கு சுகத்தை தரும் என்று சொல்லி ஓடிய நிமிஷங்கள் இருக்கிறதப்பா. ஆனால் உன் காலடியில் உள்ள அந்த தூசுவே எனக்கு போதும் என்று இப்பொழுது உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு வேற எங்கேயும் போக மனசு இல்லைப்பா, உங்கள் காலடியிலே நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? பணம் பாவ சுகம் வேண்டாம் ஐயா, உன் காலடியில் தூசி போல கிடந்தா போதும், போக மனசில்லப்பா, ஒரு வேளக்காரன் போல கூட இருந்தா போதும். சொல்லுவோம் எல்லாரும், பாபிதாவே கொஞ்சம் பாருங்க, செல்ல பிள்ளை வந்திருக்கேன் சேர்த்து கொள்ளுங்க, அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, செல்ல பிள்ளை வந்திருக்கேன் சேர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உலகத்தார் சொல்வதையெல்லாம் கேட்டு பல நேரங்களில் எனக்கு மீட்பு கிடைக்க வேண்டும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும், பொருளாதாரத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க சொன்ன இடத்துக்கு இவங்க சொன்ன இடத்துக்கு நான் போய் அலக்கழிக்கப்பட்டு வந்திருக்கிறேன் அப்பா. எனக்கு உங்கள் முகத்தை பார்க்க கூச்சமாக இருக்குது ஜேசுவே. ஆனால் கூச்சத்தோடு உங்கள் முகத்தை பார்த்த அந்த நிமிஷம் என்னை முழு மனசாக ஏற்றுக்கொண்டு முத்தமிட்டீங்களே, நன்றி இயேசுவே. இயேசுவே, உலகத்தில் நிறைய பேர் என்னை கனிவாக பார்த்துக்குவாங்க, அன்பாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் இயேசுவே. கடைசி வரை இந்த உறவு என்னோடு இருக்குன்னு சொல்லி நான் யோசித்திருந்தேன் இயேசுவே. ஆனால் எல்லாருமே பல நேரங்களில் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனால் கடைசி நிமிஷம், இந்த நிமிஷம் வரை என்னை பரிவோடு பார்த்துக்கொள்கிற பாச தந்த நீங்கள் தானு உணர்ற இயேசுவே, நன்றி இயேசப்பா, நன்றி தகப்பனே. என்னை முழு மனசாய் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி இயேசுவே. என்ன பரிவோடவே பாச தந்தை எப்போது நீங்களாவே, அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் சில்ல பிள்ளை வந்திருக்கேன் சேர்த்து கொள்ளுங்க, அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, செல்ல பிள்ளை வந்திருக்கே சேர்த்து கொள்ளுங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கே சேர்த்து கொள்ளுங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கே சேர்த்து கொள்ளுங்க. இயேசுவே, ஏதேதோ இன்பம்னு நான் அலைஞ்சேன் இயேசுவே, எல்லா இடத்துலையும் எனக்கு இன்பம் கிடைக்கணும்னு சொல்லி நான் யோசிச்சேன் இயேசுவே. ஆனால் எனக்கு கிடைத்த இன்பங்கள், எனக்கு கிடைத்த ஆறுதல்கள் அப்பா எனக்கு துன்பத்தை தான் கொடுத்திருக்கு இயேசுவே. என் வாழ்க்கையில் பலதரப்பட்ட சிக்கல்களை தான் கொடுத்திருக்குது இயேசுவே. இயேசுவே, எனக்காக உயிரே தருவேன் என்று சொன்ன பல நபர்கள் என்னை ரொம்ப காயப்படுத்திட்டு போனாங்க. ஆனால் நீங்கள் எனக்காக காயப்பட்டீங்க அப்பா. என்னை கரை சேர்க்க, எனக்கு புது வாழ்வு கொடுக்க நீங்கள் காயப்பட்டீங்க. உணர்கிறேன் இயேசப்பா, உணர்கிறேன் தகப்பனே. இப்போ தான்ப்பா எனக்கு புரியுது, ரொம்ப தாமதமாகி தான்ப்பா புரியுது. உன் செல்ல மகளாக நான் வந்திருக்கிறேன் இயேசுவே, செல்ல மகனாக வந்திருக்கிறேன் இயேசுவே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஏதேதோ இன்பம் அலைஞ்சேன் ஐயா, எல்லாமே நீதான் புரிஞ்சுக்கிட்டேன், காயப்பட்டீங்க என்ன கரை சேர்க்கவே புரிஞ்சுக்கிட்டே, ரொம்ப தாமதமாவே அப்பா
பிதாவே கொஞ்சம் பாருங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் முகத்தை பார்த்து, ஜீசுனுடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, காயப்பட்டு வந்திருக்கிறேப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, பாவத்தோடு வந்திருக்கிறேப்பா, மற்றவர்களை வெறுத்து வந்திருக்கிற ஆண்டவரே, யாருமற்ற அனாதியா வந்திருக்கேன் இயேசுவே, எனக்கு யாருமே இல்லை இயேசப்பா, பிரியமான பிள்ளைகளே, உலகம் உங்களை கைவிட்டாலும், உலகத்தில் உள்ள உறவுகள் கைவிட்டாலும், நான் ரொம்ப நம்பிய அந்த நபர் என்னை கைவிட்டாலும், சில நேரம் சொந்தங்கள் என்று எங்களிடத்தில் பணம் இருக்கிற நேரத்தில் சுற்றி சுற்றி வந்த உறவுகள் எல்லாம் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சவனை பிரிஞ்சு போகும். அந்த உறவுகள் கூட எங்களை கைவிடக்கூடும் பிரியமான பிள்ளைகளே. ஆனால் உங்கள் ஜேசப்பா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். தானியலை சுற்றி சிங்கங்கள் இருந்த பொழுது தானியலுக்கு விரோதமான மக்கள் எல்லாம் சிரித்து கொண்டிருந்திருப்பாங்க, நாளைக்கு அவன் உயிரோடையே வரமாட்டான், அவனை இனிமே பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்திருப்பாங்க. ஆனால் தேவன் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார் என்று யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? பிரியமான உறவுகளே, உங்களை சுற்றியுள்ள சிங்கங்கள், உங்கள் கடன் தொல்லை, உங்கள் நோய், மற்றவர்கள் பேசுகின்ற அவகீர்த்தியான வார்த்தைகள், அவமானங்கள், உங்கள் பிள்ளைகளால் உண்டான காயங்கள், ஏதோ ஒரு நோயினாலே அவதிப்படுகின்ற அந்த அவதியான சிங்கங்கள், இப்படி ஏகப்பட்ட சிங்கங்கள் உங்களை சுற்றி உங்களை இல்லாமல் செய்ய, உங்களை நாசம் செய்ய காத்திருக்கும். ஆனால் பிரியமான பிள்ளைகளே, அந்த சிங்கங்கள் வாயை திறக்காத படிக்கு ஆண்டவரால் முடியும் அதன் வாய்களை கட்டி போட. அதுதான் தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்தது. இரவு பகலாக நீ தொழுத ஆண்டவர் உன்னை காப்பாற்றினார் என்ற அந்த கேள்விக்கு, அந்த சவாலான கேள்விக்கு பதில் ஆண்டவர் செய்த செயல். அதே போல ஆண்டவரேன்னு நீ கோயில் குளம்னு அலையிறியே, ஜெபம் ஜெபம்னு சொல்லி எப்போதும் ஜெபிக்கிறியே, எப்பவுமே ஆண்டவரோடு நீ இருக்கிறியே, உன் குடும்பம் அந்த பிரச்சனையிலிருந்து மீட்கப்பட்டதா, உன் தந்தைக்கு தொழில் கிடைச்சதா, உன்னுடைய சகோதர சகோதரிக்கு நல்ல வாழ்வு கிடைத்ததா, நீ படித்த படிப்புக்கு எங்கே வேலை கிடைச்சிச்சு, இப்படி கேட்கிறவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லா தீமையிலிருந்து என்னை காத்து கொள்வார் என்று தைரியமாக மற்றவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். அவரை உற்று பாருங்க, அவர்தான் உங்கள் வாழ்வு முழுவதையும் மாற்றக்கூடிய தெய்வம், உங்களை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரே ஆண்டவர் அவர்தான். அப்பாவை பார்த்து, இயேசுப்பா நாங்கள் வந்திருக்கிறேப்பா, என்னை சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு முறை அவர் முகத்தை பார்த்து சொல்லுவோமா, அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் சில்ல பிள்ளை வந்திருக்கேன் சேர்த்து கொள்ளுங்க. சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்து, அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, பாருங்க ஜேசுவே, சில்ல பிள்ளை வந்திருக்கேன் சேர்த்து கொள்ளுங்க, உன் சில்ல பிள்ளை வந்திருக்கேன் சேர்த்து
கொள்ளுங்க உன் செல்ல பிள்ளை வந்திருக்க சேர்த்து கொள்ளுங்க உன் செல்ல பிள்ளை பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை சேர்த்து கொண்டார் இதோ அவருடைய அபிஷேகமான ஆசீர்வாதத்தை உங்கள் மீது பொழிய ஆவலாயிருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினேமாக்கு இறைவா இந்த வியப்புக்குரிய திருவ சாந்தனை உடைய திருப்பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தவற்றை மறைப்பொருளை வணங்க நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை வண்டாடுகின்றோம் என்னென்ன வாழ்ந்தார் செய்கின்றவர் நீரே Good.
மரியே வாழ்க.